ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 200 டேஸ் மூவிங் ஆகுறதுல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறுறதுக்கு ரெடியாக இருக்க ஒரு 7 ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ட்ரேடிங் கால்ஸ் கிடையாது. ஸோ இதில் சொல்லியிருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் டிசிஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சன்டிவி நெட்வொர்க். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி 2 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் லெவல், இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டாக் டோரன்ட் பவர். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டர். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் கடைசி 3 நாளாக நல்லா ஏறி இருக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது ஸ்டாக் அசோக் லேலண்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சாவது ஸ்டாக் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கீழே பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 நாளாக இன்க்ரீஸ் ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் வால்யூமில் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது ஸ்டாக் பிடித் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே ஏறி இருக்கு. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து பக்கத்திலே இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏழாவது ஸ்டாக் ராம்டன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் வால்யூமில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல வால்யூம் கிடச்சிச்சுன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து 7 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து மேலே ஏற வாய்ப்புள்ள 7 ஸ்டாக்கை பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக்லாம் உங்களோட ரேடாரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் டிசிஷன் எடுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.